நம்மளை அழகாக காமிக்கணும்னு நம்ம யோசிச்சாவே நம்ம சாரீ கட்டினாவே போதும். நான் ஃபஸ்ட்லாம் என்ன நினச்சேன்னா சீரியல் காஸ்ட்யூம்ஸ்லாம் அவங்களே தருவாங்க அப்படிதான் நினச்சேன். ஆனால் உள்ளே வரும்போது காஸ்ட்யூம்லாம் நீ தான் கொண்டு வரணும். ஐயோ, நான் வாங்குற பேமெண்ட்ல பாதி சாரீக்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணேன்னா, ஊருக்கு போனேன்னா எங்கள் அம்மாவோட சாரீஸ்லாம் எடுத்துட்டு வந்துடுவேன். அடுத்த தடவை ஊருக்கு போகும்போது 2,000-2,500 ருபீஸ் சொன்னாங்க. 2,500 எனக்குலாம் 300 ரூபாய்க்கு மேலே சாரீ வாங்கினா ஐயோ அப்படி இருக்கும். இது என்ன ரேட்னா 130 ரூபீஸோ 140 ரூபீஸோ. செலிபிரிட்டி வந்து இந்த அமௌண்ட் சொல்றது இதுதான் முதல் முறை நினைக்கிறேன் நான். கல்யாணத்துக்கே 1,200 ரூபீஸ்ல நான் ஒரு சாரி எடுத்தேன். என் கல்யாணத்துக்கு எல்லாமே ஆன்லைன் தான். நான் வந்து டைரக்டா போய் வாங்கி அந்த ரேட்டை பார்த்தாவே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஐயோ, ஏன்னா வணக்கம் மேம். வணக்கம். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் வந்து நீங்க சாரி சிம்பிளான ஒரு லுக்கு தான், பட் ஆனா இன்னொரு செலிபிரிட்டியோட வீடியோல எல்லாம் வந்து தமிழும் சரஸ்வதியும் அக்காவா நடிக்கிற பொண்ணோட இன்டர்வியூ எடுத்துடுங்க. அவங்க எங்க சாரி வேணா வேணா அந்த கமெண்ட் கீழே வந்து ஸ்கிரீன்ஷாட் வைக்க. அது நீங்க சொல்றது ஆக்சுவலா நீங்க சொல்லும் போதுதான் எனக்கே தெரியுது. ஆனா பார்த்தளவு தான் நாங்க ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கே நிறைய டிஎம்ஸ் வரும். நீங்க உங்க சீரியலுக்காக சாரி செங்கெல்லாம் வாங்குறீங்க, ஏதாவது கொஞ்சம் டிஸ்பிளே பண்ண முடியுமா? நான் கண்டிப்பாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு என்னென்ன சாரீக்கு டிஎம்ஸ் வந்துச்சோ அந்த இதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் மெனக்கெடுறடா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. காமலாம் கொஞ்சம்ன்றதே ரெண்டு பேக் இருக்கு இப்போ எடுக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு மெனக்கெடுறேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு சீரியலுக்கு சாரீ வாங்குறதுங்கிறது எனக்கு புதுசாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்லாம் என்ன நினச்சேன்னா சீரியல் காஸ்ட்யூம்ஸ்லாம் அவங்களே தருவாங்க அப்படிதான் நினச்சேன். ஆனால் உள்ளே வரும்போது காஸ்ட்யூம்லாம் நீ தான் கொண்டு வரணும். ஐயோ, அவ்வளோ சாரிக்கு எங்கே போவேன்னா, ஸ்டார்டிங்கில் நான் சீரியல் பண்ணது எங்கள் வீட்டுக்கு தெரியாததுனால என்கிட்ட என்ன காஸ்ட்யூம் இருந்ததோ அதை வச்சு மேனேஜ் பண்ணேன். அப்புறம் ஒரு ரெண்டு ஷெட்யூலுக்கு வந்து நான் புது சாரீஸ் எடுத்தேன். என்ன ஆச்சுன்னா என்னோட நான் வாங்குற பேமெண்ட்ல பாதி சாரீக்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்தாலும் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண டைம் இல்லை. அப்புறம் தான் நான் ஒரு இது போனேன். என்ன பண்ணேன்னா, ஊருக்கு போனேன்னா எங்கள் அம்மாவோட சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அடுத்த தடவை ஊருக்கு போகும்போது எங்கள் அத்தையோட சாரீஸ், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணியோட சாரீஸ், இப்போ எங்கள் சொந்தக்காரங்களாம் லைனில் இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் என்னோடது எடுத்துகிட்டு போ, என்னோடது எடுத்துகிட்டு போன்னு. ஸோ எனக்கு வந்து சாரீ வாங்குற செலவு மிச்சம். ஐயோ, இந்த சாரீ நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக இதுக்கு வந்து எனக்கு டிஎம் பண்ணாங்க. இது வந்து ஆர்கென்ஸ் ஆகும். இது வந்து எங்கள் அத்தை அவ கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த சாரீ போல இருக்கு. ஒரு 20-30 இயர்ஸ் இருக்குமா? இருக்கும், 20-30 இயர்ஸ் இருக்கும். நானும் அப்படிதான் நினைச்சேன். இது எங்கள் ஆயா வீட்டில் பீரோவில் இருந்துச்சு. ஆர்கான்சா சாரீவா இப்படி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நான் வந்து ரொம்ப ஆசை. இது என்னோடய ப்ளவுஸு, நான் தனியாக பிட் எடுத்து மேட்ச் பண்ணது. இதுக்குன்ட்டு இல்லை, ஜென்ரலாக நான் ஒரு 10-12 கலர் நான் வச்சுருக்கேன். ஓகே, அதில் வந்து இது இந்த பார்டருக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இது நான் கட்டிட்டேன். எனக்கு ஒரு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. நான் சேஞ்ச் பண்ணிட்டா கட்டி ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா கைக்கிட்ட கிழிஞ்சிருக்கு. ஓகே, அப்படியே கடவுள் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ எல்லாம் அடித்து பின் பண்ணி அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இது பார்க்க வேற அழகாக இருந்ததுன்ட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து கிழிஞ்சு போன சாரி. ஜென்ரலாக இப்போ உங்களோட ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் போட் நெக் தான் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், மேக்ஸிமம். அது என்ன ஹேபிட் ஆயிடுச்சுன்னா, நான் ஃபஸ்ட் ரொம்ப தின்னாக இருந்தேன்ல, அப்போது இந்த போன் வந்து எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். அது இன்னுமே என்னை ரொம்ப லீனாக காட்டுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால என்னோடய காலேஜ் காஸ்ட்யூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து இது வரைக்கும் நான் ஹேண்ட் வச்சுருப்பேன் காலர் ஆர் போட் நெக் தான் நான் போட்டிருப்பேன். ஸோ அப்படியே எனக்கு பழகுனதுனால எல்லாமே மேக்ஸிமம் இது வரைக்கும் ஹேண்ட் இருக்கும். போட்நெக் ஆர் காலர் இருக்கும். காலர் வந்து சீரியலுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால போட்நெக். நீங்கள் பேசும்போது வந்து அம்மா ஸ்டைலிங் பண்ணுவாங்க. ஆமாம், இது என்கிட்ட இருக்க ப்ளவுஸ் எல்லாமே எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ண. நான் 10th படிக்கும்போதுலேருந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ண, அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இருந்து எல்லாமே எங்கள் மம்மி ஸ்டிச் பண்ணது தான். நிறைய பேர் என்னை கேட்பாங்க எங்கே ஸ்டிச் பண்ணுறேன், எங்கே ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு. பேசாமல் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு கொடுத்துர்லான்ட்டு இருக்கேன். இது வந்து இதுக்கு நிறைய பேர் எனக்கு சில்க் காட்டன் இல்லை, பியூர் காட்டன். நிறைய பேர் எனக்கு வந்து இதுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இது எங்கே வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்கன்ட்டு. இது வந்து எங்கள் பாட்டியோட பீரோவில் அந்த கட்
விட்டு பிரிக்காம இருந்துச்சு அந்த இந்த சாரி. இது வந்து காஞ்சிபுரம்ல நெஞ்சு வாங்கிட்டு வந்த ட்ரெடிஷ்னல் பார்டர்லாம். இது வந்து பட்டு பார்டர், இது பியூர் காட்டன், காஞ்சிபுரம்ல வாங்கின சாரியா. இத வந்து எங்க அத்தை எங்க பாட்டிக்காக வாங்கியிருக்காங்க. ஏன்னா நூல் சாரி எல்லாம் யார் கட்டுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க தூக்கி பீரோல போட்டுச்சுனாங்க. இதுதான் இப்ப ட்ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்து அந்த அன்னைக்கே பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி அடுத்த நாள் வந்து இது மீரா சேச்சி அவங்க கோதை அவங்களுக்கு வந்து 60வது கல்யாணம் அந்த ஃபங்க்ஷன் வந்ததுனால அதுக்கு நான் மேட்ச் பண்ணி இது போட்டேன். ஒரே நாளில் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அடுத்தது வந்துட்டு இது சொன்னா காமெடியா இருக்கும். ஆக்சுவலா இது வந்து இதனுடைய பிளவுஸ் கிடையாது. இது பார்த்தா த்ரிஷாவோட அந்த விடிவி சாரி பேட்டர்ல தான் இருக்கும். ஆக்சுவலா இது எக்ஸாக்ட் அது கிடையாது. ஆனா அந்த சாரி நான் சர்ச் பண்ணும்போது, இது ரொம்ப காலேஜ் படிக்கும் போது, அப்ப வந்துட்டு நான் கேட்கும் போது அது ஒரு 2000-2500 ருபீஸ் சொன்னாங்க. 2500 எனக்குலாம் 300 ரூபாய்க்கு மேல சாரி வாங்கினா ஐயோ அப்படி இருக்கும். அப்ப வந்து அதே மாதிரி சிமிலர்ல கீழே பார்டர் மட்டும் கிரீன், அவங்க த்ரிஷா கட்டிருக்கிறது வந்து கிரீன் அண்ட் கிரீன் தான் வரும், கீழே மேல கிரீன் வரும். பட் இதுல வந்து ஒரு பார்டர் வந்து பிங்க் அண்ட் இது வந்து கிரீன். அது எக்ஸாக்டா கிடையாது பட் சிமிலரா இருக்கும். இது 250 or 270 அந்த மாதிரி வாங்கினேன். இது எல்லாமே என்னோட சாரி பர்ச்சேஸ் எல்லாமே திருப்பூர்ல தான் நான் வாங்குவேன். எனக்கு சென்னையில பெருசா சாரி கடை தெரியாது, நான் திருப்பூர்ல தான் வாங்குவேன். ஸோ இது வந்து 250-270 அந்த ரேஞ்ச் வரும். இந்த பிளவுஸ் வந்து இன்னொரு சாரியோட பிளவுஸ். நான் மேக்ஸிமம் பிங்க் வந்துச்சுன்னா இந்த பிளவுஸ் மேட்ச் பண்ணிப்பேன். இப்படி இந்த பிளவுஸை மிக்ஸ் மேட்ச் பண்ணுறது பற்றி சொல்லுங்க. இப்போ ரெகுலராக இப்போ சீரியலுக்கு இவ்வளோ சாரிக்கு நிறைய பிளவுஸ் நம்மளால தச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பிளவுஸ் ஏன்னா எங்கள் அம்மாவே ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு ரேட் தெரில. பக்கத்தில் ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டால் தான் தெரியுது, ஒரு பிளவுஸ்க்கு 600 ரூபீஸ் வாங்குறாங்க. 600 ரூபீஸ் சாரியே 300 தான் இருக்கும். அதுக்கு பிளவுஸ் 600 கொடுத்து ஸ்டிச் பண்ணால் என்ன பண்ணுது. அதனால எங்கள் அம்மாலாம் ஃபஸ்ட்டு என்னை திட்டுவாங்க, சும்மா நீ ஏதாவது அந்த டிசைன் இந்த டிசைன் சொல்லிட்டு இருக்காத, என்னால் தைக்க முடியாதுன்ட்டு. நான் அப்போல்லாம் எங்கள் அம்மாவை திட்டுவேன், நீ மற்றவங்களுக்குலாம் செய்கிற எனக்கு செய்ய மாட்டேங்கிறேன்ட்டு. ஆனால் இப்போல்லாம் எங்கள் அம்மா என்ன திட்டினாலும் வாங்கிக்கிறது, நீ தைச்சு மட்டும் கொடுத்தீங்க, 600 கொடுத்தெல்லாம் என்னால் தைக்க முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 10 கலர், நீங்கள் பிங்க் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் செட் ஆகும், கோல்டன், சில்வர், பிளாக் ஆப்வியஸாக, அப்புறம் ஏதாவது ஒரு ப்ளூ மயில் கழுத்து கலர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு 4-5 கலர் எடுத்து வச்சிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ரெட் மெயினாக மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த கிராண்டான சீக்வன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நம்ம எல்லா இதுக்குமே ஆரி ஒர்க் போக முடியாது. அதனால இந்த கோல்டன் மிக்ஸ்டு வாங்கி ஜரி வச்ச மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ்க்கும் போட்டுக்கலாம். இந்த சாரி எதுக்காக கொண்டு வந்தேன்னா மெயினாக இதனுடைய ரேட்டுக்காகவே எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒரு சீனுக்கு கட்டியிருந்தேன், அந்த சீனுக்கு இது ரொம்ப கிராண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுதான். இப்போ வந்து காப்பர் ஜரின்னு இது ட்ரெண்டில் இருக்குது. அப்படியா, இது எவ்வளோ ரேட்டுக்கு நான் எடுத்துருப்பேன்னு சொல்லுங்களேன். 800-900 220 ரூபீஸ் இது. 220 ரூபாய், ஆமாம், நம்பவே முடியல. திருப்பூரில் அவ்வளோ கம்மியாக இருக்குமா இல்லை எனக்கு தெரியல. ஆனா நான் திருப்பூர்ல தான் வாங்குவேன். ஏதாவது குடோன் அந்த மாதிரி இல்ல, டெக்ஸ்டைல்ல வாங்கினதுதான். ஓகே, இது வந்துட்டு நான் இது சரி 200 ரூபாய் தானே ஒரு சீனு கட்டினா அது ரொம்ப கிராண்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜரிக்கவே பாத்தீங்க, அதனால இது வந்து அதனுடைய மேட்சிங் பிளவுஸ் வந்துச்சு. நம்ம பட்ஜெட் எல்லாமே வந்து 200-300 300 அதிகம். நான் எங்க அம்மாவே மனசு வந்து எடுத்துருவாங்க 300 எதுக்குமா அப்படின்னு. 300 எதுக்குமா சாரி வாங்குறேன், ஏய் சும்மா நீ என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது வந்துட்டு எங்க அத்தையோடது. இது பீரோல இந்த மடிப்பு இருக்குல்ல, இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா கிழிஞ்சிருக்கும் போல. அவ்வளோ வருஷமா இந்த சாரி வந்து அவங்க ஓப்பனே பண்ணாம வச்சிருக்காங்க. இந்த ஒரு சாரி இப்போ ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. இது இது வாங்கணும்னா நான் வந்து ஒரு 1500 ஸ்பெண்ட் பண்ணணும். ஜென்ரலாக ஆன்லைனில் கிடைக்காது, நம்ம கொஞ்சம் தேடணும், நிறைய பேஜஸில் தேடணும். இந்த சாரியை போட்டு சும்மா வச்சுருந்தாங்க, நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நான் கட்டியிருந்த பிளவுஸ், இது வந்து நானே என்கிட்ட இருக்க மேட்சிங், என்கிட்ட இருக்க பிளவுஸில் எது ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆகுதோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும்போது இது நல்லா இருந்துச்சு. இந்த இது சாரி கட்டியிருந்த போது எனக்கு நிறைய பேர் இதனுடைய லிங்க் அனுப்புங்கன்னு கேட்டாங்க. ஐயோ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாரியே தெரியல. நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்றீங்களா அப்போம்போது ஏதாவது ஒரு டவுட் இருக்குமா இந்த கலருக்கு இது செட் ஆகும்? இருக்கும், ஒரு ஒரு தடவையுமே டவுட் இருக்கும். ஆக்சுவலாக நான் வீட்டில இருந்து எடுத்துட்டு போகும்போதே கொஞ்சம் மேட்சிங் வச்சு பார்த்து தான் எடுத்துட்டு போவேன். இது என்னன்னா இது இன்னும் நான் கட்டல, ஆனால் ரொம்ப அழகா இருக்கு.
இது என்ன ரேட்னா 130 rupees or 140 rupees. எங்க இதுவும் திருப்பூர் தானா? இல்ல இது வந்துட்டு நான் மதுரையில ஒரு ப்ரமோஷனுக்காக இப்போ ரீசெண்டா போயிருந்தேன். அவங்க வந்து ஹோல்சேல்லா இது பண்ணிட்டு இருக்காங்களாம். பட் என்னால ஹோல்சேல்லாம் வாங்க முடியாது, ஒரு பீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற வேற வெரைட்டில நான் இதை எடுத்துட்டு வந்தேன். இது 130 or 150 சொன்னாங்க, எனக்கு கரெக்டா தெரியல. இதுல வந்து இந்த இந்த கலர்ல பிளவுஸும் இருக்கு, நல்லா இருக்குல்ல, ஒரு 150. அடுத்த வாட்டி நீங்க வந்து ஷாப்பிங் போகும்போது 150 ரூபாய்க்கு தெரியல. அந்த இது வேணா நான் இப்போ இனி மறுபடியும் ரீசெண்டா நான் நம்பர் போடுவேன் என்னோட இன்ஸ்டால, அதுல பார்த்து வேணா நீங்க கால் பண்ணிக்கோங்க. ஆனா என்ன பிரச்சனை அங்கன்னா ஹோல்சேலா தான் கொடுப்பாங்க, மினிமம் 5000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அவங்க கிட்ட. ஆனா நான் கொஞ்சம் 3000 பர்ச்சேஸ் பண்ணேன் நான். அங்க இதுவுமே வந்து அந்த கடையில தான் வாங்கினது. இது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப கம்மி தான் இந்த ரேட், ஒரு 200 என்னவோ சொன்னாங்க. நான் 3000 பர்ச்சேஸ் பண்ணேன், அதுல இந்த ரெண்டும் செலக்டிவா இன்னைக்கு எடுத்துட்டு வந்தேன். இது இனி சீரியல்ல இனிதான் கட்டணும். இதுக்கு பிளவுஸ் இதுக்கு என்கிட்ட பிளைன் பிளாக் இருக்கு, இதுக்கு அப்படி மேட்ச் பண்ண முடியாது. இது ரன்னிங் பிளவுஸ் போட்டாதான் நல்லா இருக்கும். பிளஸ் இது கொஞ்சம் கிராண்டா தெரியறதுனால ஏதாவது அக்கேஷன் வரணும், அதுக்காக வெயிட்டிங். ஸோ இந்த தடவை ஊருக்கு போனேன்னா எனக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுமே சேர்த்திதான் சொல்ற. அதிகபட்சம் நான் காசு கொடுத்து வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார் எடுக்கிறதுக்காக ஒரு கோட் ஷூட் மாதிரி எடுத்திருந்தேன், அதுதான். அது வந்து 2400 எனக்கு, அதுதான் எங்க செலிபிரிட்டி வந்து இந்த அமௌண்ட் சொல்றது இதுதான் முதல் முறை நினைக்கிறேன் நான். அப்படியா? ஏதாவது மேரேஜ்க்கு ஏதாவது எங்க அத்தை வீட்டில இருந்து எடுத்து தராங்க அந்த மாதிரினா, அவங்க வந்து ஒரு 3000 or 3500 ஒரு சாரி எடுத்து கொடுத்தாங்க, அதுதான் என்கிட்ட ஹையஸ்ட். நான் வந்து இடையில கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். அப்ப என் கல்யாணத்துக்கே 1200 rupees நான் ஒரு சாரி எடுத்தேன். என் கல்யாணத்துக்கு நானே எடுத்தேன், எங்க அம்மா, நான் சொல்லிட்டே எடுக்கிறேன். ஆமா, இப்ப நான் கல்யாணம் பண்ணுனா எனக்கு ஒரு சாரி வேணும்ல, அப்ப வந்து என் தங்கச்சிக்கு சீர் வைக்கணும், அப்ப அவளுக்கு ஒரு சாரி வேணும்ல, சரி இந்த ரெண்டும் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு நான் வச்சு. எங்க அம்மா, மானத்தை வாங்காத, உன் கல்யாணம் வரும்போது பாத்துக்கலாம், தயவு செஞ்சு வா. ஆனா அந்த சாரியை எடுத்துட்டேன் நான். சோ என் பட்ஜெட்டே வந்து போதும், 1000 or 1500 சாரி எடுத்தா போதும், கல்யாணத்துக்கு பாக்குறதுக்கு நல்லா இருந்தா பத்தாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இது என்னன்னா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்டல்ல இருந்தபோது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்த சாரி. படிக்கும் போதா இல்ல இப்போவா? இல்ல இல்ல, முன்னாடி. இது வந்து ஆன்லைன்ல ஏதோ வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்து எடுத்தது, ஒரு 10 sarees மொத்தமா எடுத்தோம். இது வந்து இப்போ ரீசெண்டா கட்டிருந்த போது நிறைய, இது எல்லாமே எங்க அம்மா தைச்ச ப்ளவுஸ். ஸ்லீவ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா, இது அது கொஞ்சம் பழைய டைம்ல எடுத்ததுனால. இது சாரி இல்லாம வேற என்ன காஸ்டியூம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப பிடிக்கும். நார்மலா ஒரு ட்ரெஸ் போட்டு வெளில போயிட்டு அந்த மாதிரி. எனக்கு ஜென்ரலாவே எனக்கு சாரி தான் பிடிக்கும். சாரி கட்டினோம்னா நம்மளுக்கு வேற எதுவுமே பண்ண தேவையில்லை, கொஞ்சம் மெச்சூர்டாவும் நம்மளுக்கு வந்து அழகா, நம்மளை அழகா காமிக்கணும்னு நம்ம யோசிச்சாவே நம்ம சாரி கட்டினாவே போதும், மெனக்கெட தேவையில்லை அந்த மாதிரி. இப்போ நம்ம வேற ஏதாவது அவுட்ஃபிட் போட்டோம்னா அதுக்கு மேட்சிங் ஷூஸ்ல இருந்து எல்லாமே ஐயோ அப்படி இருக்கும். ஆனால் சாரி கட்டிட்டா ரொம்ப கம்ஃபர்டபுள். இதுல என்னன்னா, இது டபுள் சைட் சாரி. ஓகே, இந்த பக்கம் இது இன்னர் சைட் இன்வெர்டிபிள் மாதிரி. 2012 or 2019 கட்டிருக்கிறதே தெரியாது, ரொம்ப அயன் பண்ணல, சாஃப்டா இருக்கு, அயன் பண்ணல, நான் ஷூட் போயிட்டு அப்புறம் அப்படியே வச்சுட்டேன் நான். ஸோ இதுதான், இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் வர்றது ரொம்ப பிடிக்கும். இது என்னன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் அத்தன்டிக்கா இருக்கும் அந்த மாதிரி, ரொம்ப அழகா இருக்கும். இந்த பிளவுஸ்மே வந்து நீங்க பிளவுஸ் என்கிட்ட இல்லை, இது எப்பயோ ரொம்ப ஒல்லியா இருக்கும் போது ஸ்டிச் பண்ணது. கட்டியிருக்கேன், இது சீரியல் கட்டியிருக்கேன், வேற பிளவுஸ் வச்சு இப்போ இதுக்குன்னா மெரூன் பிளவுஸ். இதுக்கு வந்து எதையுமே மேட்ச் பண்ண முடியல என்னால. அப்ப என்ன பண்ணிட்டேன்னா, இதே கலர்ல வந்து நான் கட்டிட்டு ரொம்ப டபுள் மண், ஐயோ சாரியும் டல் கலரா இருக்கு அந்த அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு டைலாக்ஸ் அதிகம்.
என்னடா இப்படி வந்து மாட்டிட்டேனே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கட்டிட்டு வெளில போனதுக்கு அப்புறம் மீரா சேச்சி சொன்னாங்க, சங்கீதா சொன்னாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. அப் எங்கள் டைரக்டர் சார் பழனி சார், குமரன் சார் இல்லாத போது பழனி சார் தான் பண்ணுவாங்க. அவர் ஸ்வாதிகா சீரியலுக்கு வந்து நீ எவ்வளோ வருஷம் ஆச்சு சார்? வருஷம்லாம் இல்லை சார், ஒரு 7-8 மாதம் இருக்கும்னா. இவ்வளோ மாதத்தில் நீ இன்னைக்கு கட்டியிருக்க சாரீ தான் சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க. இந்த சாரீ சொன்னார் அவர். அப்புறம் ஓ அப்படியா, சரி ஓகே, டைரக்டரே சொல்லிட்டாங்க அப்படின்னு. இல்லை இது இது ஷுவராக எனக்கு ரேட் தெரியல, ஆனால் நான் மற்ற சாரீலாம் வாங்கின கடையில் வாங்கினது தான் இதுவும். இது அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க, எனக்கு தெரியல இது, பட் என்னோட ஃபேவரேட். திருப்பூர்ல எந்த கடைன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ், அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அங்க எப்பவுமே கூட்டம் நிரம்பி வலியும். இப்போ சிலர் எல்லாம் வந்து பார்த்தா எனக்கு பெரிய பார்டர் வச்சா பிடிக்காது அந்த மாதிரி, உங்களுக்கு அந்த மாதிரி? எனக்கு பெரிய பார்டர் தான் பிடிக்கும். ஓகே, ஏன்னா எனக்கு சின்ன பார்டர் எனக்கு பிடிக்கல. அது எதனாலன்னா மேபி எனக்கு ஓல்டு ஸ்டைலா ஃபீல் ஆகுதுன்னு. இது வந்து அதை விட ஓல்டு ஸ்டைல் தான், ஏன்னா எங்க பாட்டி எல்லாம் தான் பெரிய பார்டர் வச்சு கட்டி அந்த காலத்துல அந்த மாதிரிதான் இருந்திருக்கும் போல. ஆனா நான் வளரும் போதுல இருந்து பார்த்தது என்னன்னா சின்ன சின்ன பார்டர், அதனால எனக்கு அது பிடிக்காது. இது என்ன ஓல்டு ஃபேஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பட் எனக்கு தெரியல எது ஃபேஷன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இதுதான் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி லாங் பார்டர் இருக்கணும், இல்லைன்னா பார்டரே இருக்க கூடாது. சின்ன பார்டர் எனக்கு பிடிக்காது, ரொம்ப கான்ட்ராஸ்ட் பார்டரும் எனக்கு பிடிக்காது. இப்போ இங்க ஃபுல்லா டிசைன் இருக்குன்னு வைங்களேன், இந்த இடத்துல வேற ஏதாவது பட்டு சாரியில வருமே எப்பவுமே கோல்டன் கலர் பார்டர் பிடிக்காது. பார்டர்லெஸ்னா ஓகே, இதுதாங்க நான் வெளியில கொடுத்து தைச்ச ஒரு பிளவுஸ்னா அதுதான். இந்த சாரிக்காக தான் நான் அந்த சாரி எடுத்துட்டு வந்தேன் அந்த பிளவுஸ். ஆக்சுவலா இதுதான் வந்து, இதுவுமே டிஷ்யூ மாதிரி தான். இதுதான் நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. இது வந்து வசுவோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல, அதுல எனக்கு டயலாகே இருக்காது, ஆனா அந்த சாரி நோட் பண்ணி என்ன நிறைய பேர் கேட்டாங்க. இதுவுமே நீங்க சொன்ன மாதிரி பார்டர் பெருசா? ஆமா, பார்டர் பெருசா தான் இருக்கும். ஜெனரலா என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், காட்டன் இருக்கும், சில்க் இருக்கும், டிஷ்யூ இருக்கும், எது வந்து கம்ஃபர்ட் அப்படின்னா நீங்க? காட்டன் தான். ஆனா சம்டைம்ஸ் வந்து காட்டன் கட்டுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது, அது அயன் பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் துவைச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குதான், ஆனா கட்டும் போது கம்ஃபர்டபுளா இருக்கும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதுல. ஆனா மத்த இதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி பூனம் கிளாத் மாதிரி இருக்கும்ல, அது வந்து கலரே போகாது, எப்படி கசக்குனாலும் நம்மளுக்கு வந்து இதாகாது, அது இன்னொரு மாதிரி கம்ஃபர்டபுள். பட் நம்ம மெயின்டெயின்ோட செட்ல வந்து யாரு யாரோட சாரி எப்பா யூனிக்கா இருக்கும்? இவங்க எப்பவுமே யூனிக்கா தர்ஷனா சூப்பரா இருக்கும் அவங்களோட சாரி எல்லாமே. அது எப்படி சொல்றது, தர்ஷனா இன்னைக்கு என்ன சாரி கட்டியிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காகவே நாங்க இப்ப எல்லாரும் ஒரு ஒரு ரூம்ல இருப்போம். ரூம் விட்டு வெளில போனாதான் அவங்க என்ன காஸ்டியூம் கட்டிருப்பாங்கன்னு தெரியும். சோ தர்ஷனா இன்னைக்கு என்ன கட்டிருக்கா அப்படின்னா, அப்ப நாங்க போய் தர்ஷனா கிட்ட பேசுறது நல்லா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். சோ அவங்க அவங்களோட கேரி பண்ணிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் தர்ஷனாவோடது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே யூனிக்காக இருக்கும். இப்போ இயரிங் கூட அவங்க மெனக்கெட்டு பண்ணுவாங்க, யூனிக்காக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும் அவங்களோட. இப்போ நட்சத்திரம் அவங்களுமே வந்து ட்ரெஸ்ஸிங் நல்லாயிருக்கும், இப்போ சங்கீதா எல்லாருதுமே நல்லாயிருக்கும், ஆனால் நட்சத்திரக்கு வந்து ஸ்பேஸ் கிடையாது. இப்போ சரஸ் கேரக்டருக்கு அவங்க அவ்வளோ நிறைய வெரைட்டிஸ் பண்ண முடியாது. ஸோ தர்ஷனாவுக்கு வந்து கரெக்டாக அது அமைஞ்சது. மீரா சேச்சியோட சாரீஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க இது மேக்ஸிமம் எல்லாமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக, ஆமாம், ட்ரெண்டியாக இருக்கிறதுமே அவங்க கட்டும்போது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அவங்க சம்டைம்ஸ் வந்து இந்த கொஞ்சம் இந்த ஆர்கான்ஸா கிடையாது, அது ஒரு மாதிரி நெட் மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி சாரி எல்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக அவங்க மேட்ச் பண்ணுவாங்க பிளவுஸ் அந்த மாதிரி. இதுதான் இப்ப ரீசெண்டா கட்டியிருந்தேன், சிவா டெக்ஸ்டைல் தான் எடுத்தேன். அந்த ரேட்டுக்கு நம்ப முடியல, ரொம்ப 400-450 தான் வரும் மேக்ஸிமம், எனக்கு கரெக்டா தெரியல, ஏன்னா எப்ப போனாலும் நிறைய தான் எடுத்துட்டு வருமா, அதனால கரெக்டா தெரியல. அந்த ரேஞ்ச் தான், 500 கூட டச் ஆகாது. இது வந்து ஒரே நாள்ல எங்க அம்மா போயிட்டு சிவா டெக்ஸ் அதான் 40 rupees சொன்னேன்ல அந்த பிளவுஸ் பிட், இது ரன்னிங் பிளவுஸ் கிடையாது, அதுவுமே வித்தியாசம் தெரியல, அது மேட்ச் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தாங்க. இது எடுத்துட்டு ஒரே நாள்ல ஸ்டிச் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாங்க, ஏன்னா உடனே வளைகாப்பு சீன் அப்படின்னு சொல்லிட்டு இது அனுப்பிச்சாங்க.
முடிந்தது. இப்போதைக்கு நான் இவ்வளோதான் எடுத்துட்டு வந்தேன், இதுவே அதிகம் தான். இப்போ ஜென்ரலாக இப்போ இது தாண்டி வெஸ்டர்ன் ட்ரெஸ் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் தான். நான் வந்து டைரெக்டாக போய் வாங்கி அந்த ரேட்டை பார்த்தாவே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஐயோ. ஏன்னா ஒரு காஸ்டியூம்க்கு இவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு செட் ஆகலை. இப்போ ஆன்லைனில் பார்க்குறேன்னா பிராண்டட் கிளாத்ஸே வந்து நான் ஏதாவது சேல்லாம் போடுறாங்கல்ல, அதில் நான் கொஞ்சம் ரேட் கம்மியாக எடுத்துப்பேன். சாரி வாங்குறதுலையா இருக்கட்டும் இல்லை அது கட்டுறதுல ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் மாதிரி ஷேர் பண்ணிக்க முடியுமா? சாரி வாங்குறதுல இப்போ வந்து நீங்கள் அடிக்கடி அந்த சாரி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 300 அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வாங்குற சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பிடிக்காது, ஏன்னா அந்த குவாலிட்டி அவங்க குவாலிட்டி பார்த்து தானே எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிலருக்கு பிடிக்காது, பட் எனக்கு வந்து அது 1 யூஸு, மேக்ஸிமம் 3 தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த குவாலிட்டி ஓகே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா எந்த சாரியும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், மறுபடியும் ரீயூஸ் பண்ணுவேன். ஏதாவது ஒரு காஸ்ட்யூமாக நான் ஸ்டிச் பண்ணிப்பேன், இல்லை க்ராப் டாப் பேண்ட்டாவோ ஏதாவது ஒன்று நான் மாற்றி நான் அதை வந்து வேஸ்ட்டே பண்ண மாட்டேன். அப்படி இல்லைன்னா யாருக்காவது இல்லாதவங்களுக்கு இப்போ என்ன அந்த டிசைன் பிடிக்கல அப்படின்ட்டு நாங்கள் இது பண்ண மாட்டோம். ஸோ யாருக்காவது கொடுப்போம், இல்லைன்னா அதை அப்படியே ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுவோம்.